கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 2014 மூணாவது படத்தையும் முடிக்கும் கமல்ஹாசன். ஒரே சமயத்தில் கமல்ஹாசன் மூணு படங்களில் நடித்து முடிக்க போகிறாரு. விஸ்வரூபம் 2 படத்தோட படப்பிடிப்பு ஏறக்குறைய முழுசாக முடிஞ்சிட்ட நிலையில் இன்னும் ஒரு சில காட்சிகள் மட்டுமே படமாக்கப்பட வேண்டுமா? சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த படம் முடிவடைஞ்சு வெளிவரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையே பிரச்சனை எழுந்ததுனால படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது. கமல்ஹாசனும் உத்தம வில்லன் படத்தில் நடிக்க போயிட்டாரு. இப்போ அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்துட்டுருக்கு. இந்த படம் கமல்ஹாசன் பிறந்த நாளான நவம்பர் 7 வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னும் இசை வெளியீடு, டீசர் வெளியீடுன்னு எதுவுமே நடைபெறாத நிலையிலையும் நவம்பரில் ஐப்படம் வெளியாக இருக்கிறதுனாலையும் உத்தம வில்லன் படத்தோட வெளியீடு தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. டிசம்பரில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கோம் லிங்கா வெளிவர உள்ளதுனால உத்தம வில்லன் படத்தை ஒரு வழியாக பொங்கலுக்கு வெளியிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதோடு கமல்ஹாசன் மூணாவதாக இப்போ மலையாள ரீமேக்கான பாபநாசம் படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிஞ்சிடுமா? ஒரே வருஷத்தில் கமல்ஹாசன் நடித்த அடுத்தடுத்து மூணு படங்களோட படப்பிடிப்பு நடைபெற்றது இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மூணு படங்களும் இந்த ஆண்டிலேயே வெளிவர வாய்ப்பு இருக்குமான்றது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு.